இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடக மானவர், அவரும் துணையும் கேடக மானவர். இஸ்ரவே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் அவரும் துணையும் கேடகமானவர்.
தேவன் இல்ல, உள்ளம் கையில என்ன வரைந்து வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என்னைக்கு என்னை என்றென்றைக்கும் மறக்கிறது இல்ல ஆண்டவரே. என் நினைவாகவே இருக்கிறவரே, என் மேல் பாசம் வைத்தவரே, என் மேல் கண்ணோக்கமா இருக்கிற தேவனே. இந்த காலவெளியிலே என் முழு உள்ளத்தோடுமே நான் ஆராதிப்பேன். Israel,
பிரசன்னத்தை உணர்த்துகிற காரியங்கள் வேறொன்று இல்லை, பிரியமானவர்களே, வேறொன்று இல்லை. நீங்க ஆராதிக்கும் பொழுது அவர் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சார், அவர் உங்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். நான் உங்களைதான் நம்புறேங்க பொழுது அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அவர் உன்னத தேவன், பரிசுத்தம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். ஆனா உங்களுடைய என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் நடந்து கொள்கிறார். அவருக்கு அவசியமே இல்லை, நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் நடந்து கொள்ளுங்கிற அவசியமே இல்லை. என் பிள்ளை என்ன விசுவாசிக்குது, ஆண்டவர் அப்படிதான் ஆராதனையை பார்க்கிறாரு. என் பிள்ளை என்ன விசுவாசிக்குது, ஆறுகளை கடக்கும் போது என் பிள்ளை என்ன விசுவாசிக்குது, அக்கினி நூடாய் நடக்கும் போது என் பிள்ளை என்ன விசுவாசிக்குது, கர்த்தர் என் கூட இருக்கிறார்கிற விசுவாசிக்குது. என் பிள்ளைக்கு நான் அதை நிரூபித்து காண்பிப்பேன், என் பிள்ளைக்கு அதை நான் அப்படியே செய்வேன். ஆனா பிசாசு நிறைய நேரம் நம்முடைய இருதயத்தை மாத்திடுறான். அன்றைக்கு அநேக ஆயிரம் யூத வாலிபர்கள் இருந்தாங்க, அவர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. ஒரு மூன்று பேர் மாத்திரம் வைராக்கியம் நின்று கொண்டிருந்தாங்க. இது என்னை அணுகாது, இது என்னை அணுகாது. அப்படியே நான் மரித்து போனாலும் என்னுடைய நம்பிக்கையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அவர் தான் என் ஆராதனைக்குரியவர், அவர் தான் என் ஆராதனைக்குரியவர். அந்த அக்கினியில இருந்து ஆண்டவர் நினைச்சிருந்தா வெளியே கொண்டு வந்திருக்க முடியும், அந்த அக்கினிக்குள்ளே போகாமே அவங்களை தடுத்திருக்க முடியும். அக்கினிக்குள்ளே விழுந்த அவர்களோடு நான்காவது நபராய் தேவன் உலாவினார், இயேசு கிறிஸ்து உலாவினார். நீ தனியா அக்கினிய கடக்கல, நீ தனியா ஆறுகளை கடக்கல, அவர் உன் கூட இருக்கிறாரு. அவர் உன்னை கடக்க பண்ணுகிறார், அவர் உன்னை தாண்ட பண்ணுகிறார், உனக்கு பலன் கொடுத்து அதிலிருந்து உன்னை மேலே எழும்ப பண்ணுகிறார். நீ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பும்படி, உயிரை எழும்பும்படி. வாலிபர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள். உன்னோடு வர நிறைய பேர் சோர்ந்து போவாங்க, அவங்கள தங்க சுய முயற்சியில ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நீயோ ஓடுகிறவன் அல்ல, ஓடுகிறவள் அல்ல, நீ பறப்பவள். ஓம் பலத்துல அல்ல, ஏன் பலத்துல. நீ எப்படி அக்னியை கடக்கிற, நீ எப்படி ஆறுகளை தாண்டற, ஏன் பல. சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுகிறது இல்லை. அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. ஆராதிக்கும் போது அதை நம்ம உணர்றோம், அவர் நம்ம கூட இருக்கிறத உணர்றோம். அவர் நமத்தில உலாவிக் கொண்டிருக்கிறத நம்ம உணர்கிறோம். அனுதினமும் உங்க வாழ்க்கையில் அவரை நீங்க ருசிக்க ஆரம்பிங்க, அவர் உங்க கூட இருக்கிறத உணர ஆரம்பிங்க. வேலைக்கு போகும்போது, வர்க்குக்கு போகும்போது, ஊழியத்துக்கு போகும்போது, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீங்க, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அதனாலதாங்க அன்னைக்கு பேதுருனாலும் யோவானாலும் தெளிவா சொல்ல முடிஞ்சு, எனக்கு இருக்கிறத உன்கிட்ட கொடுக்குறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட.
அவங்க அங்கே உட்காந்து முட்டி போட்டு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி ஆ உன் கத்தி கூப்பாடு போட்டு எதுவும் படல, ஒரே ஒரு வார்த்தை அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இப்ப நான் சொல்லுகிற வார்த்தை என் வார்த்தையா இல்ல, கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு உரியதை நான் எடுத்து உனக்கு கொடுக்கிறேன், எனக்கு என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்கிறேன். என்கிட்ட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாரு. எழுந்து நட. அடுத்த செகண்ட் எல்லாம் மாறுச்சு. ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் பவுல் போறப்ப வரப்பெல்லாம் அவர் என்ன செய்துகிட்டே இருக்க, அந்த ஸ்பிரிட் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குது. இவர்கள் தேவனுடைய வழியை சொல்றவங்க, தேவனுடைய ஊழியக்காரங்க, அப்படி இப்படின்னு இவங்களுக்கு ஏற்ற விதத்துல குறி சொல்லி அந்த காரியத்தை சொல்லி இவங்களை வஞ்சிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா பவுல் திரும்பி பார்த்த உடனே ஒன்று தான் சொல்றார், முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அவருடைய கண் குருடாயிருச்சு. அவளுக்கு இருந்த அந்த என்ன சொல்றது, அந்த 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 காரியங்களை பார்க்கிற அந்த காரியம், அந்த குறி சொல்லுகிற அந்த ஸ்பிரிட் அவளை என்ன செஞ்சிருச்சு, அவளை விட்டு ஓடிடுச்சு. இப்ப அவளால அதை ஆப்ரேட் பண்ண முடியல. பிரியமானவர்களே, பவுலுக்குள்ள இருந்த கிறிஸ்து, அதே கிறிஸ்து தான் மகிமை நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமா இருக்கிறார். அதே தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமா இருக்கிறார். நம்மளால இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், மேல எழும்பி கழுகுகளை போல சட்டுகளை எழும்பி பறக்க முடியும். நாம நிறைய நேரம் உணர்கிறது இல்லை கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி. நமக்கு ஏதோ ஒரு டூல் தேவைப்படுது, நமக்கு ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு விதமான ஒரு காரியங்கள் தேவைப்படுது. இதெல்லாம் நடந்தாதான் கர்த்தர் இல்ல, உன் கூட தான் கர்த்தர் இருக்கிறார். வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உன் வார்த்தையில ஜீவன் இருக்குது. நீ ஜீவனை பேசும் பொழுது அங்க அவருடைய ஜீவன் வெளிப்படும். நீ மரணத்தை பேசும் பொழுது அங்க மரணம் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறது நீங்க உணர்ந்துகிட்டீங்கன்னா ஜீவனை தான் பேசுவீங்க, மரணத்தை பேச மாட்டீங்க. ஐயோ எனக்கு கிடைக்காது, ஐயோ எனக்கு நடக்காது, ஐயோ என்ன முடியாது. இயேசு கிறிஸ்து உங்க கூட இருந்தா இல்ல, அவருடைய பலத்தினாலே நான் இதை செய்வேன், அவராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் சொல்லி உங்களால சொல்ல முடியும். தாவீது ஏன் கோலியாத்தை தைரியமா ஃபேஸ் பண்ண, அவனுக்கு தெரியும் சேனைகளின் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரு. கோலியாத் உருவத்துல பெரியவனா இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் இந்த உலகத்தை காட்டிலும், இந்த அண்ட சராசரங்களை காட்டிலும் பெரியவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர். அதனால கோலியாத்தை குறிச்சு அவனுக்கு பயமே இல்லை.